வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது சிலரது உடம்புல வெடிப்பு வெடிப்பாக ஆகி புண்ணாகும் சிலருக்கு ஆறாத ரணம் வெகு காலமாக ஆறாமல் இருக்கும் என்ன செஞ்சாலும் ஒரு முடிவுக்கே வராமல் பலகாலம் அந்த ரணம் இருக்கும் இது போல உள்ளதுக்கு அந்த கிரந்தி ரணம் அப்படின்னு பேர் அந்த கிரந்தி ரணம் என்கிற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த அற்புத பலனளிக்கக்கூடிய ஒரு வைத்திய முறையை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் தக்க பாதுகாப்பு இல்லாமல் தவறான பாலியல் நடத்தைகளால் ஏற்படக்கூடிய பால்வினை நோய்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அற்புத தமிழ் மருத்துவ முறை ஒன்றை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இது சித்திர மூல நெய் என்று அழைக்கப்படும் இது அனுபவ வைத்திய தேவரகசியம் எனும் நூலில் இருந்து தருவிக்கப்படுகின்ற முறையாகும் இந்த சித்திரமூல நெய் தயாரிக்க தேவையானது சித்திர மூல வேர்ப்பட்டை எழுபது கிராம் ஆவின் நெய் தோராயமாக ஒன்றரை கிலோ நல்லெண்ணெய் ஒன்றரை லிட்டர் பசும்பால் முன்னூத்தி அறுபது மில்லி இந்த சித்திர மூல வேர்பட்டையை பசும்பாலில் விட்டு அரைத்து நல்லெண்ணெய் நெய் முதலியவற்றுடன் கலந்து பதமாக காய்ச்சி வைத்துக்கொண்டு இதை காலையில் மட்டும் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு வரலாம் ஒரு சிறிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் சாப்பிடலாம் இவ்வாறு சாப்பிட்டு வந்தோம்னா நான் முன்பே கூறியபடி இந்த ஆறாத ரணம் மேக ரணம் கிரந்தி வெடிப்பு புண் மற்றும் பால்வினை நோய்கள் யாவும் அகலும் எனவே இந்த அற்புதமான தமிழ் வைத்திய முறையை வாய்ப்புடையவர் பயன்படுத்தி பல அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்